மணல் மணலாய் ஜிஆர்பி நெய் இருந்தா அப்படி அப்படி அன்பாலயத்தோட தலைவரையும் துணை தலைவரையும் கைது பண்ணி விசாரிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஜேஎஸ், அவங்க என்ன தலைவராவே ஆகல, அதுக்குள்ள எப்படி நீங்க அவங்க மேல கேஸ் போடலாம்? ஏங்க லீலாவதி மேடம், உங்களை நல்லவங்கன்னு நினைச்ச நீங்களும் இந்த கும்பலோட சேர்ந்து கேட்டு போயிட்டீங்களா? ஐயோ, உங்களை நம்ப வச்சு படுகுழியில தள்ளிடுவாங்க. தப்பிச்சு ஓடி இப்படியே போயிடுங்க, நிக்காதீங்க. ஜேஎஸ், என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, ஐயாவும் அம்மாவும் சைன் பண்ணியாச்சு. அப்படின்னா லீகலா அப்பவே தலைவர் துணை தலைவர்னு ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பாவம், நேத்து ரெண்டு பேரு போலீஸ் மாதிரி வந்து இன்னைக்கு இங்க வர வழியில அந்த ரெண்டு பேரும் குழந்தைங்களை கடத்திட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு இப்பதான் இந்த விஷயம் தெரியும். அதுக்குள்ள குழந்தைய கடத்துனீங்கன்னு நீங்க வந்து நிக்கிறீங்க. அப்போ அவங்கள அரசக்க 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 பாத்தியா, நான் போட்ட பொதுநல வழக்கு 100% கரெக்டா ப்ரூவ் ஆயிருக்கு. உன் புருஷன் மேல தப்பு வராம இருக்க யாரோ ரெண்டு பேரை அனுப்பி குழந்தைங்களை தூக்கி இருக்கான் உன் புருஷன். பயங்கர கிரிமினல் கில்லாரி மச்சானி. பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், இவ்வளவு பெரிய பப்ளிக்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, அவங்க குடும்பமே இருக்கு, எல்லாரும் முன்னாடியும் அட்டெம்ப்ட் மர்டர் பண்ண பாக்குறான். அந்த கேஸ்ல உள்ள தூக்கி போட்டு அமுக்குங்க, பல வருஷத்துக்கு வெளியே வர முடியாதபடி பண்ணுங்க. நாம பேசி சரி பண்ண முடியுமான்னு பாப்போம். இவ்ளோ பெரிய அஃபென்ஸ் எல்லாம் பேசி சரி பண்ண முடியாது. கோர்ட் ஆர்டர். இன்ஸ்பெக்டர், மேடத்துக்கிட்ட பாவம் கொடுங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, போங்க. ஓகே, தெரிஞ்சுக்கட்டும். இந்தாங்க மேடம். அர்ஜுன், வேற வழி இல்லை. இதத்தான் நானும் சொன்னேன், வேற வழி இல்லையா? வேற வழி இல்லைன்னா அர்ஜுன் சரியும் பாட்டியையும் அரெஸ்ட் பண்ண போறாங்களா? எஸ். அர்ஜுன், வாங்க போலாம். மேடம், அர்ஜுன் சார், இப்படி வாங்க சார், நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன், விட மாட்டேன் மேடம். எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாங்க. ஆமா, அது உங்களுக்கு தெரியலையா மேடம்? போய் கேஸ்ல யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். இப்படி ஒரு சட்டம் நாட்டுக்கு எதுக்கு? தைரியம் இல்லாத கோழைங்க குறுக்கு வழியில வந்து என் புருஷன முடக்க பாக்குறாங்க. உங்களுக்கு திராணி இருந்தா என் புருஷன் கிட்ட நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க பாருங்க. நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். என் உயிரை எடுத்துட்டு வேணா இவரை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் விட மாட்டேன். நீ சுமாரியா, ஒரு பொண்ணு இப்படி கதற கதற கேக்குறாளே, உங்களுக்கு எல்லாம் மனசே இல்லையா? மனசுல கல்லாய் போச்சா? பண்ணாத ஒரு தப்புக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்களே,
என்ன இன்ஸ்பெக்டர் சார், வேடிக்கை பார்த்து சும்மா நிக்கிறீங்க? ரெண்டு பேரையும் புடிச்சு எழுத்துக்கிட்டு போங்க. ஓகே சார். அர்ஜுன் சார், சார் வேணா சார். மிஸ்டர் அர்ஜுன், உங்க பாட்டி அழைச்சுக்கிட்டு நீங்களாவே வந்துட்டா நல்லது, இல்லனா நானே தர தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ சொன்னா கைது பண்ணிடுவீங்களா? எங்க மேல கை வச்சு பாருங்க. என்ன மேடம் நீங்க? அவரை விட நீங்க ஹையர் ஆபீஷியல், உங்களால அவரை ஆஃப் பண்ண முடியாதா? அண்ணனை பாட்டுக்கு இழுத்துட்டு போறேன்னு சொல்றாரு, நீங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. அஸ்வின் நீங்க போங்க. மேடம் நான் சொல்றேன்ல மேடம், ப்ளீஸ் மேடம், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் லீகலா தான் ப்ரோசீட் ஆயிட்டு இருக்கு. ஐ அம் ஹெல்ப்லெஸ். அப்படி சொல்லாதீங்க மேடம். சாரி சார், ப்ளீஸ் மேடம், நீங்க பேசி யோசிச்சு பாருங்க. நீங்க தான் இது சொல்லுங்க. சூப்பர் தெரியாத சார், சோ பாத்துங்க மேடம். அர்ஜுன் சிங்க மேடம், ஸ்டாப் ரைட் நவ, யோசிச்சு பாருங்க மேடம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவோட வந்திருக்காங்க. அது இங்க யாரு நினைச்சாலும் மாற போறதெல்லாம் மாத்தவும் முடியாது. எதிர்த்து போராடி தோத்து போறதை விட இப்ப சரண்டர் ஆகிறதா புத்திசாலித்தான. எனக்கு ஒரு கவலை இருந்தது, கடத்தப்பட்ட குழந்தைங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு என் மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்தது. இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்ல, கஷ்டமும் இல்ல. இப்ப அந்த குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. கடத்தப்பட்ட குழந்தைங்களை காப்பாத்திரலான்னு எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பாட்டி, இப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்ததுக்கு முதல்ல என்ன மன்னிச்சு? ஏய் அர்ஜுன், என்னடா நீ? பாட்டி, நான் இப்ப தைரியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அழுதீங்கன்னா நானும் அழுதுருவேன். நான் அழறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க விரும்புறீங்களா பாட்டி? டேய் என்னடா, இல்லடா நான் அழ மாட்டேன். நான் உங்களை காப்பாத்துவன் நீங்க நம்புறீங்கல்ல? நம்புறேன்டா. ஐயோ நம்புறேன்டா, நம்புறேன். நான் உன்னை நம்பலன்னா வேற யாரா நம்புவாங்க? நான் நம்புறேன்டா, நம்புறேன், நம்புறேன். வாங்க போலாம். ஹாப்பி ஜர்னி.
வாங்க போலாம் சார். ஒரே ஒரு கொஸ்டின் சார், சார் ப்ளீஸ் சார், சார் ரிப்ளை பண்ணுங்க சார், ஆன்சர் சொல்லிட்டு போங்க சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். சார் சமூக அந்தஸ்தில் இருக்கிற நீங்க இப்படி குழந்தைய கடத்தி விக்கிறது பாவம்னு தோணலையா சார்? பாருங்க, காணாம போனது எங்க ஆசரம் பசங்க. அவங்க கடத்தப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் வந்து சொல்லும் போதுதான் எங்களுக்கே தெரிய வந்தது. எங்களை சிக்க வைக்கணும்னுதான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. பசங்க எங்க இருக்காங்க? இந்த வேலையை செஞ்சது யாரு? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன். சார், நீங்களே தப்பு செஞ்சுட்டுதான் இப்ப சட்டத்து முன்னாடி நிக்கிறீங்க. நீங்க யார கொண்டு வந்து நிறுத்த போறீங்க? நான் நிறுத்தும் போத தப்பு செஞ்சவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்படி எல்லாம் பேசுறதுனால செஞ்ச தப்ப மறைச்சிடலாம்னு பாக்குறீங்களா? உங்க கேள்வி எல்லாம் பார்த்தா உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுற மாதிரி தெரியலையே. சார், நீங்க தான் குழந்தையை கடத்தி விக்கிறீங்கன்னு போலீஸ் ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே, நீங்க வேற என்ன உண்மையை சொல்ல போறீங்க? நான் சொல்ற எதுவுமே உங்க காதுல விழ போறது இல்ல. என்ன அவமானப்படுத்தணும்னு உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க இஷ்டத்துக்கு என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க சார். நாங்க எங்க இஷ்டத்துக்குன்னு எப்பவுமே எழுத மாட்டோம் சார். எங்களுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. ஏமா பெரியம்மா, குழந்தைய கடத்துறதே ஒரு பொழப்பா வச்சிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, ஏன் யோசிக்கிறீங்க? ஏன் அப்படியே நிக்கிறீங்க சொல்லுங்கம்மா. ஏமா, காட்டுக்கு போற வயசுல குழந்தைங்களை கடத்தி பணம் சம்பாதிக்கிறீங்களே, பணத்தை குழியில போட்டுட்டு அதுக்கு மேல படுத்துப்பீங்களா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆமா, ஹலோ. நீங்க பேசுறத பார்த்தா பத்திரிக்கைக்காரங்க மாதிரியே தெரியலையே. யார் நீங்க? உங்களை யார் அனுப்புனத? கமான் சொல்லுங்க. நான் தாண்ட அனுப்பி வச்சேன். யாரும் பத்திரிகைக்காரங்க கிடையாது. உன் நெஞ்ச குத்தி கிழிக்க நான் அனுப்பி வச்ச ஆயுதம் தான் இவங்க. என்ன பெரியம்மா, கோடி கோடியா சொத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. பரம்பரை தொழில குழந்தைய கடத்துறதானா? ஏய் ஏய், இப்படி வார்த்தையில விஷத்தை தடவி இப்படி வீசுறீங்க. என்ன பார்த்தா உங்க அம்மா மாதிரி தெரியலையா? பாட்டி மாதிரி தெரியலையா? என்ன பார்த்தா குழந்தைய கடத்துறவேன்னு சொல்றீங்க? அதுவும் பணத்துக்காக குழந்தைய கடத்துறவேன்னு சொல்றீங்க? நீங்க கூட தான் பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன மாதிரி பெரியவங்களை எல்லாம் கேவலப்படுத்தி பேசுறீங்க? இதெல்லாம் நியாயமா? உங்கள நல்ல பத்திரிகைக்காரங்க கூட வந்திருப்பீங்கல்ல, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு குழந்தைய கடத்தல, நாங்க குழந்தைய கடத்துறவங்களும் இல்ல. என் பேர் இந்த ஊர் ஜனங்களுக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பா, அதையெல்லாம் ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவனை பத்தி குழந்தைய கடத்துறியான்னு கேக்குறீங்க? கிழவி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டா கூட சீன் சூப்பரா இருக்கும். பாட்டி, இவங்க எல்லாம் நம்ம மேல சேத்த வரி இறக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் நியாயமா பேசாதீங்க பாட்டி. இன்ஸ்பெக்டர், இவங்கெல்லாம் நிஜமான ரிப்போர்ட்டர்ஸ் ஆனு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க ஒவ்வொருத்தரோட ஐடி கார்டையும் வாங்கி நீங்க செக் பண்ணி பாருங்க. குழந்தைய கடத்தி விக்கிற நீ எங்களை கேள்வி கேக்குறியா? யாரு மேல கை வைக்கிறீங்க? இவர் அண்ணன்டா, தொலைச்சிருவோம் எல்லாரையும்.
இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடி இவ்வளவு பெரிய கலாட்டா நடக்குது, என்ன எதுன்னு கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் நிறுத்த சொல்லுங்க. ஏய் பாட்டியம்மா, உன் பேரை புள்ள வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு பத்திரிக்காரங்க போய் தப்பா பேசினா பாத்துட்டு சும்மா இருப்பாங்களா? என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆசிரமன்ற பேர்ல குழந்தைய கடத்த பாக்குறாங்க ஐயா, அவங்களை சும்மா கூடாது. அடிங்க, அடிக்காதீங்கடா அர்ஜுன். என்ன சிவா, என்ன நடக்குதுங்க? ஸ்டேஷன் முன்னாடி இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க சில மாதிரி நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. இவங்க குழந்தைகளை கடத்துறது தெரிஞ்சு பப்ளிக் எமோஷனல் ஆயிட்டாங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல மேடம். சொல்றது கேளுங்க. Please stop it. நிறுத்துங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. ஹலோ, உங்களதா போயிடுங்க. வந்துடுங்க. பிளான் பண்ணி பண்றாங்க. நான் பாத்துறேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க இருந்து போயிடுங்க. Listen, நான் போக மாட்டேன். அடிக்காதீங்க. 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 ரோஜோ, போ ரோஜோ. அக்கா போங்க. அக்கா ரோஜோ. மேடம், மேடம், போங்க எல்லாரும். வண்டியை எடு. அர்ஜுன், ஆர் யூ ஓகே? சிவா, என்னாச்சு? இவங்களை ஸ்டேஷனுக்கு உள்ள கூட்டிட்டு போகாம எதுக்கு வெளியவே நிக்க வச்சீங்க? இல்ல மேடம், பிரஸ்க்கு அவங்க தான் பேட்டி கொடுத்தாங்க. எதுக்கு நீங்க பிரஸ் பீப்பிள் அலோ பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய தகராறு நடக்குது, அதை தடுக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு கூட நினைக்கவே இல்ல இவரு. இல்ல மேடம், அவங்க பொய் சொல்றாங்க. Shut up. Stop it, all this nonsense. உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லை சிவா. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். Be careful. சரி மேடம். முதல்ல உங்க ஸ்டேஷனுக்கு கூட்டி போங்க. மேடம், ப்ளீஸ் மேடம். ரோஜோ ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. ரத்த வருது பாருங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். அர்ஜுன் சரியோ பாட்டியையோ விட்டு சொல்லுங்க. எனக்கு அது போதும் மேடம். ரோஜா இங்க பாரு, கோர்ட்ல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கைது பண்ணிருக்காங்க. என்னாலே இப்ப எதுவும் பண்ண முடியாது. கூட்டிட்டு போங்க. ஐயோ, எனக்கு ஏன் ஆசிரமம் திறக்கணும்னு ஆசை வந்துச்சு. எல்லாமே என்னாலதான், எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க மேடம், தயவு செஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க மேடம், பிளீஸ் மேடம். நீங்க சொன்னா கேப்பாங்க மேடம். பாட்டியை விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க மேடம், பிளீஸ் மேடம், பிளீஸ் மேடம். ரோஜா பிளீஸ், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டு பேரையும் பெயில்ல எடுத்துறலாம். ஓகே, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. என்னடா கண்ணு, நீ அழாத, நீ எந்த தப்பு பண்ணல. இத பாரு, நீ தைரியமா இருந்தாதா பாட்டி நான் உள்ள தைரியமா இருப்பேன். நீ அழாதடா கண்ணு, சொல்ல அர்ஜுன். ரோஜா அழாத, மன்னிச்சிருங்க. இங்க பாரு ரோஜா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, உனக்கு தெரியும். அர்ஜுன் சார் என்னைக்குமே தோக்க மாட்டேன்னு. நான் தோக்காம இருக்கிறதுக்கு உன்கிட்ட நான் கேட்கிற ஒரே விஷயம் உன் தைரியம். நீ அழுதா நான் தோத்துருவ ரோஜா. இல்ல சார், நீங்க தோக்க மாட்டீங்க. உங்களை நான் தோக்க விட மாட்டேன். நான் அழ மாட்டேன் சார், நான் அழ மாட்டேன். மேடம், ரோஜாவை ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. ரோஜா வா. இல்ல மேடம், வீட்டுக்கு போகும்போது நான் ஹாஸ்பிடல் இல்ல. ரோஜா சொல்றத கேளு வா. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போயிட்டு வந்து இங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இருந்து போக சொல்லுங்க. ஓகே, போமா வா. ஹாஸ்பிடல் போயிட்டு போமா. பாட்டி சொல்றல்ல, போ ரோஜா வா. பாட்டி அவங்க உள்ள கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிடல் சார், வாங்க. டேக் தேம். எஸ் சார், வா. வாங்க வாங்க சார், வாங்க மா. கூட்டு வாங்க பாட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.